நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு மீனாட்சி, ஏன் உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? வீட்டுல ஏதாவது சண்டை நடந்ததா என்ன? ஏன் இப்படி பேசாம இருக்க மீனாட்சி? ஏதாவது பிரச்சனையா என்ன? வெயில் அதிகமா இருக்கிறதால முகம் வாடி போயிருக்கு. தன்ன பேருக்கு நடுவுல இப்படி புழுக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சிரிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல. அஞ்சு மணிக்கு அந்த காம்படிஷனோட என்ட்ரி லைன் க்ளோஸ் ஆயிடுமே, அதுக்குள்ள நான் நிச்சயமா இவர்கிட்ட இதை பத்தி பேசி ஆகணும். சந்தியா, புருஷனை கடவுளா நினைக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம்தான். ஆனா இங்க நீ வந்திருக்கிறது அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண. அத மறந்து போய் இப்படி நடந்துக்காத. ஜெய் ஜெய் ஜெய். பூஜைய கவனிப்பா. டைம் ஆயிட்டே இருக்கு. இவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. சத்யநாராயண பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஜெய் சொல்லுங்க. கடவுளே, எப்பவும் இவர் அடுத்தவங்களோட கனவை நினைவாக்கி கொடுத்திருக்காரு. இவருக்கான இருக்கிறது ஒரே ஒரு கனவு மட்டும்தான், சின்ன கனவு. அந்த கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு இதை கை நழுவ விட்டுறாதீங்க. எனக்கு வழிகாட்டுங்க, நான் அவர்கிட்ட இதை பத்தி பேசணும். இங்க பாருமா, போய் எல்லாருக்காகவும் ஜூஸ் எடுத்துட்டு வா போ. சரிங்க. சந்தியா, அக்காவோட மருமக எல்லாம் வெளியே பண்றதுக்காக சமையல் அறிக்கை போயிருக்கா. இதையே காரணம் காட்டி அக்கா என்ன குத்தி காட்டி பேசுவாங்க. போ, நீயும் போய் ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணு. போ. சரிங்க. அப்புறம் சுத்தம் பண்ண, மறுபடியும் அதுக்கப்புறம் பூஜை வேலை வேற நிறைய இருந்துச்சு. ஒரு உண்மை சொல்லட்டுமா? இடுப்பு ரொம்ப வலிக்குது அக்கா. இவ்வளவு வேலை இருக்குன்னா
நீங்க முதல்ல என்ன வர சொல்லிருக்கலாமே பூஜைக்கு முன்னாடி நான் வந்து உதவி பண்ணிருப்பனே இல்ல 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 நீ தான் இப்ப எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கல இதுவே போது சந்தியா சரி வா முதல்ல விருந்தாளிகளுக்கு ஜூஸ் கொடுக்கலாம் ம் येनेंगा, ना उंगे किटे और मुख्यमान विषय तो पति पेशनो। निंगा, निंगा, निंगा अंग पोंगा। कन्ना सूर्या कुछ जो इंगे वापा, प्रोइदर इटना कुछ पेशनो। इंद पूजी नम्मा बीटला सेयन उन्हें ननेकिरों ले। प्रोइदर या ना येन्ना सोल्ला वरेना, इवे या मुत्तपुला सूर्या। बनका। இங்க வருவார இல்லன்னு தெரியலையே ஜூலியன சொன்னதை வச்சு பார்த்தா 5 மணி வரைக்கும் அந்த டைம் இருக்கு அதுக்குள்ள எப்படியாவது இவரை நம்ம கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் கண்ணா சூர்யா எங்க போனா சூர்யா येनगा येन संध्या கையல பண்ண ஜூஸியும் அந்த ஸ்வீட்டியும் சாப்பிட்டு ரொம்ப பாராட்டுனாங்க ஆர்டர் எடுக்க வராங்களா அதெல்லாம் இல்லங்க அவங்க வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பாங்க பாருமா அங்க ஸ்டோர் ரூம்ல சில தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இருக்கு பாரு அதை எடுத்துட்டு வந்து வெல்ல வைமா சரி சரி வேண்டாம் உன் வேலைய நீ பாரு நானே போய் எடுத்துட்டு வந்துக்கறேன் ஏனுங்க அவங்க எங்க தான் வராங்க நினைக்கிறேன் ஏனோ कल डब्बा यहीं तो नहीं रखा बंग ना मंगा पला சொல்றது கொஞ்சம் கேளுங்க சொல்லுங்க அந்த ஜூலியன் என்ன சொன்னாங்கன்னா வெளிநாட்டுல ஒரு பெரிய சமைல் போட்டி ஒன்னு நடக்க போதாங்க அதுல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு சொன்னாங்க
இந்த போட்டியில கலந்துக்க வேண்டிய தகுதி எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, எனக்கு என்ன தோணுதுனா நீங்க கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துக்கணும்னு ஆசை பண்றேன். சந்தியா, உங்க வெறுப்பா தான நிச்சயமான போட்டியில கலந்துக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இது முன்னாடி இதே மாதிரி ஒரு போட்டியில கலந்துக்க நான் ஃபார்ம்லா ஃபில் பண்ணி கொடுத்தேன். அப்படியா? அதுல என்ன ரிசல்ட் வந்ததுங்க? போட்டியில கலந்துட்டதானே தோத்தமா ஜெயிச்சமான தெரியும். அதுக்குள்ள நம்ம வீட்ல விக்ரம் கல்யாணம்ட்டாங்க. நான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை இல்லையா, அதனால எல்லா பொறுப்புகளும் ஏன் தலையில? ஒண்ணு நீ போட்டியில கலந்துக்கோ, இல்ல உன் தம்பியோட கல்யாணத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. அவ்வளவுதான், அதோட அந்த நினைப்பே நான் விட்டேன். அனேங்க பாருங்க, கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துக்கணும், நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஐயோ கடவுளே, என்ன இது? இந்த சந்தியா திடீர்னு எங்க காணாம போயிட்டா? சூர்யா இங்கே தானே இருந்தான், அதுக்குள்ள எங்க போயிட்டான் இவன்? பூஜையை முடிஞ்சிருச்சுல, சரோஜா நீ சூர்யாவை எங்கேயாவது அனுப்புனியா? இந்த சரோஜா பிரசாதம் எடுத்துக்க. எடுத்துக்கங்க மீனாட்சி. என்ன ரொம்ப நேரமா சந்தியாவை காணோம், வீட்டுக்கு போயிட்டாலே என்ன? சூர்யாவை நீ எங்கேயாவது வெளியே அனுப்பியிருக்கே என்ன? இல்ல, அத்த சந்தியாக்கா வராங்க பாருங்க. ஆனா பெரியவர் எங்கன்னு தெரியல, இவங்க கூட வரலையே. என்னமா சந்தியா, எங்க போயிட்ட நீ? இந்த பிரசாதம் எடுத்துக்க. சத்யநாராயண பகவானுக்கு முதல்ல ஜெய் சொல்லு. ஜெய். அது பெரியவரும் வந்துட்டாரு பாருங்க. என்னப்பா சூர்யா இது? சுண்ணாம்பா? என்ன இது, உன் மேலே ஓட்டிட்டு இருக்கா? இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா சரோஜா? என்ன? கொஞ்சம் நல்லா பாரு, உன் மருமக கை மேலயும் புடவ மேலயும் சுண்ணாம்பு ஓட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி உன் பிள்ளையோட துணி மேலயும் கை மேலயும் சுண்ணாம்பு ஓட்டிட்டு இருக்கு. எனக்கு இத சொல்றதுக்கு கூட வெக்கமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஸ்டோர் ரூம்க்குள்ள போயிருந்தீங்களா என்ன? அங்கதான் நாங்க புதுசா சுண்ணாம்பு அடிச்சிருக்கோம், அதனாலதான் அங்க போனீங்களான்னு கேட்டேன். இப்பதான் எனக்கு நல்லா புரியுது, ரெண்டு பேரும் திடீர்னு ஏன் காணாம போயிட்டாங்கன்னு. இது கொஞ்சம் கூட சரியில்லை சரோஜா. உங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடு இருக்கு,
அங்க ஒரு குதிரையே ஓட விடலாம். ஆனா உன் புள்ளிய மர்மகளை நீ ஒண்ணா சேர்ந்திருக்க விடுறது இல்லையா? அதனால தான் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க தனியா போய் பேசிட்டு இருந்தாங்க போல இருக்கு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சந்தியா வா வீட்டுக்கு போலாம் சூர்யா வா நான் வரேன் கா அத்தை அத்தை இங்க பாருங்க வாய மூடு எல்லாருக்கும் முன்னாடியே மானத்தை வாங்கிட்ட இப்ப உனக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கா அத்த அது வந்து நான் ஓதோ காலையில இருந்தே நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எதுக்காக சூர்யா முன்னாடி பின்னாடி சுத்துறேன்னு எனக்கு தெரியல புருஷன் பொண்டாட்டி உறவுன்னா அதுக்குன்னு சில எல்லைகள் இருக்குமா நாலு பேருக்கு நடுவுல அந்த எல்லையை நாம மீறக்கூடாது அத்த தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க நான் ஒத்துக்கிறேன் அத்த பெரியத்த வீட்டுல நான் அவர்கிட்ட பேசினது உண்மைதான் நாதே இவர அங்க வர சொன்னேன் ஆனா நீங்களும் மத்தவங்களும் நினைக்கிறபடி அதுல ஒண்ணும் இல்ல அது எல்லாமே தப்பத்த நான் இவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதனாலதான் நான் இவர அங்க வர சொன்னேன் என்ன நீதா என்ன முக்கியமான விஷயம் அடுத்தவங்க வீட்டுல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல போய் பேசுற அளவுக்கு என்ன முக்கியம் அத்த நேத்து ராத்திரி நாங்க வெளியே போகும்போது இவருக்கு ஜூலியா நாங்கிற வெளிநாட்டு பொம்பளோட பாஸ்போர்ட் கிடைச்சது அது அவங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்காக அவங்களை எனக்கு வீட்டுக்கு வர சொன்னோம் இன்னைக்கு ஜூலியான வீட்டுக்கு வந்தப்போ இவர் கையால பண்ண ஸ்வீட் அவங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பாராட்டினாங்க இவர் கையில ஏதோ மந்திரம் இருக்குன்னு சொன்னாங்க அவங்க வெளிநாட்டுல நடக்க போற ஒரு சமையல் போட்டியை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க இவர் அந்த போட்டில கலந்துகிட்ட ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அத்த அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க நாளைக்கு தான் கடைசி நாள் அதனால தான் சூர்யா இப்படி ஒரு போட்டில கலந்துக்கணும்ங்கறியா ஆமாங்க அத்த இவர் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு இவரோட திறமை என்னன்னு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சமைக்க தெரியாதவங்க ருசி இல்லாம சமைச்சா கூட அதுவரை ருசியா மாத்த முடியும் அத்த எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இவர் இந்த போட்டியில கலந்துகிட்டாருன்னா நிச்சயமா இவர் ஜெயிப்பார் அத்த எல்லாரும் இவரை இன்னும் மரியாதையா பாப்பாங்க இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல வாய்ப்பு சூர்யா கண்ணா நீ கட்டாயம் இந்த போட்டியில கலந்துக்கணும்பா நீ கண்டிப்பா இதுல ஜெயிப்பான்னு என் மனசுல படுது இப்பவே நான் கனவு காண ஆரம்பிச்சிட்டேன் அனி நீங்க எந்த போட்டிய பத்தி பேசுறீங்க நான் தெரிஞ்சிக்கலாமா வேர்ல்ட் ஸ்டார் கோ காம்படிஷன் பத்தி பேசுறேன் என்னன்னு பேசுறீங்க வேர்ல்ட் ஸ்டாப் கோ காம்படிஷனா அண்ணன் நாங்க அனுப்ப போறீங்களா பாவம் அண்ணன் அண்ணி அவர் கையில ஒரு ஆயுதம் கூட கொடுக்காம சிங்கத்தை வேட்டைக்கு அனுப்புறாங்கன்னு தெரியல அண்ணனுக்கு அண்ணா இது பக்கத்து தெருல நடக்கிற சாதாரண போட்டி கிடையாது இது வெளிநாட்டில் நடக்கிற காம்படிஷன் இன்டர்நேஷனல் செஃப் இது சாதாரண போட்டி இல்லை எத்தனையோ நாட்டிலேருந்து சமையல்காரங்க வருவாங்க
அங்க வரவங்க கிட்ட பெரிய பெரிய டிகிரி எல்லாம் இருக்கும். 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் வேலை பாத்துるபாங்க. நீங்க வெறும் பில்லியர்ட்ல இருக்க ஸ்வீட் ஸ்டால் ஓனர். அவங்களோட எப்படி உங்களால போடி போட முடியும்?